ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உன் லக்ஷ்ம பேசுகிறேன் ஆக்சுவலாக அன்றைக்கி வெள்ளிக்கிழமை இந்த மாதமும் முடிஞ்சிடுச்சு ஆல்மோஸ்ட் பட் ஆனால் எப்படி இந்த ட்ரேட் முடிஞ்சிருக்கு இன்றைக்கி மார்க்கெட் எப்படிலாம் போச்சுன்றதை இந்த வீடியோ டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் நான் என்ன ட்ரேட் எடுத்திருக்கேன் என்னென்ன பொஷன்ஸ் வச்சுருக்கேன் எப்படி என்ன பொஷன்ஸில் இப்போ நான் ஹேண்டில் வச்சிருக்கேன் மேனேஜ் பண்ணிருக்கேன் அப்படின்றது ஆயின் ஃப்ளை சரி பட்டர்ஃப்ளை சரி எப்படி நான் வச்சிருக்கின்றத இந்த வீடியோவில் க்ளியராக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நிஃப்டியை பார்த்துடலாம் நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப டஃப்ங்க காலையில் இங்கே ஓப்பன் ஆன உடனே நான் இதே பார்க்கல கீழே விழுகும் டமால் விழுந்துச்சு கிட்டத்தட்ட ஆறுநூத்தி பதிமூணு ஹைக்கும் லோக்கும் பாருங்கள் தொள்ளாயிரத்தி பதிமூணு ஆரநூத்தி பதிமூணு கிட்டத்தட்ட முந்நூறு பாயிண்ட் வித்தியாசம் நேற்றே கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது பாயிண்ட் விழுந்துச்சு இன்றைக்கி ஒரு முந்நூறு பாயிண்ட் வந்துச்சு போகிறப்ப வந்து அடிச்சு காலி பண்ணுற சரி சரி குளோபல் மார்க்கெட்டில் போய் பார்த்தா குளோபல் மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு எந்த ஒரு ரிஃப்லக்ஷமே இல்லை பெருசாக நம்ம மார்க்கெட் மட்டும்தான் இந்த அளவுக்கு பெருசாக வந்து மூவ்மெண்ட்டும் ஆச்சு என்னடா இது திடீர்னு இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரி மார்க்கெட் உள்ள என்ட்ரான நமக்கு ரிஸ்க்கு அப்படின்றனால பெருசாக என்ட்ராக கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தேன் ஏன்னா ஆப்ஷனோட ப்ரீமியம் ரொம்ப ஹையராக இருந்துச்சு மற்ற நாளில் பார்க்குறத விட என்னோடய ஆப்ஷன் ப்ரீமியம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு கால் ஆப்ஷனில் ப்ரீமியம் இறங்கவே இல்லை ஆனால் புட் ஆப்ஷன்ஸும் பயங்கரமாக இருந்துச்சு ப்ரீமியம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு என்ன தெரிஞ்சிருக்கும் காலையில் அதனால லைவ் கூட வர முடியல லைவ் வரலாம்னுச்சுனா ஏன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட்டு அளவுக்கு ஹெவியாக இருந்தாலும் என்னால் உள்ளே போகவே முடியல ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு மார்க்கெட்டு சரி அந்த டைமில் லைவ்லாம் போய்ட்டு நம்ம இது பண்ணி காட்ட முடியாது எக்ஸாக்டாக அந்த ரீசனுக்காக தான் இன்றைக்கி நான் லைவ் கூட வரல இவ்வளோ தூரம் பாட் அவுட்டு கீழே வந்து திருப்பி அதே இடத்துக்கு திருப்பி ரிகவர் ஆயிடுச்சு பயங்கரமாக அதே பிரேக் பண்ணி போயிடுச்சு இன்றைக்கு ஐ இன்றைக்கி ஓப்பனான இடத்தையே பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு ஆக்சுவலாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா நேற்று க்ளோசிங் விட மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி வந்து சர்ஷன் பண்ண முடியுமே கீழே வந்துட்டாங்க மாற்றி மாற்றி எனக்கு தெரிஞ்சு காலையில் எஃப்ஐ வந்து பயங்கரமாக ஷார்ட் ஆச்சிருப்பாங்க டி வந்து உள்ளக்கு வந்து லோக்கல் யூஸ் நல்லா இருக்கனால உள்ள போய் பை பண்ணிவிட்டு மேலே கொண்டு போயிருக்காங்க மார்க்கெட் ஆனால் எஃப்ஐ பவர் வந்து டி தெரியாமல் போச்சு போல் ஸோ அதனால் எஃப்ஐ மறுபடியும் வந்து அடித்து கீழே கொண்டு நசுக்கி கீழே போட்டாங்க மார்க்கெட் மறுபடியும் கீழே தான் விட்டாங்க ஆக்சுவலாக இது நிஃப்டியோட ரேஞ்சு பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியும் ஓப்பன் ஆன உடனே ஏதோ இங்கே ஏதோ ஓப்பன் ஆச்சு கேப் டவுனில் ஓப்பன் ஆன உடனே டக்குன்னு விழுந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஹைக்கு லோக்கும் பாருங்களேன் முப்பத்தொம்பாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு ஓகேங்களா ஹை லோ பாருங்க முப்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு பாயிண்ட்டு சொல்லவே முடியாதா அந்த அளவுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் ஒரு ஆயிரத்தி முந்நூறு பாயிண்ட் இந்த அளவுக்கு வந்து ஹெவியான செல்லிங் ப்ரெஷ்ஷன் எல்லா ஸ்டாக் எல்லா ஸ்டாக்லேயும் சரி பேங்க் செக்டர்லேயும் சரி பயங்கரமாக இருந்துச்சு ஸ்டாக்ஸ் சொல்லுறதை விட பேங்க் செக்டர் தான் ரொம்ப ரொம்ப செல்லிங் ப்ரஷ்ஷன் அதிகமாக இருந்துச்சு ஸோ திருப்பி பேங்க் செக்டர்லாம் கொஞ்சம் ரெக்கர் ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டி ஆக ஆரம்பிச்சிடுச்சு பட் ஆனால் இப்போ நிஃப்டி வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் நிற்கிறது காரணம் பேங்க் நிஃப்டி தான் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் விழுந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனால் செகண்ட் ஆஃபில் விழுகுவே இல்லை அதுக்கப்புறம் சஸ்டேண்ட் பண்ணி அங்கே நின்ட்டுட்டாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ஒன்றிலேயே ஒரு நூற்றி எண்பது பாயிண்ட்லட்டி இரநூத்தம்பது பாயிண்ட் மேலே நிஃப்டி கண்டிப்பாக விழுந்துருக்கும் ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் சஸ்டன் ஆகி நின்றுச்சு பெருசாக விழுகாமல் அந்த ரீசனுக்கு தான் நிஃப்டி தப்புச்சிது ஏன்னா பேங்கிங் ஸ்டாக் கொஞ்சம் உள்ளே போய் இப்போ ரொம்ப சீப்பாக அதனால் பை பண்ணிட்டு இருக்காங்க நானும் வந்து ரெண்டு மூணு ஸ்டாக் பை பண்ணேன் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் நெஃபி இல்லைன்னா நீ கூட பார்க்கலாம் நான் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரெடிபிளான மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டந்தாங்க ஆனால் மார்க்கெட்டில் இந்த மார்க்கெட்டில் ஓகேங்களா ஓகே வாங்க நம்ம என்ன பண்ணன்றதோ நம்ம பார்த்துடலாம் யா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாருக்கும் தெரியும் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களும் தெரியும் ஆல்ரெடி நான் வந்து ஒரு நிஃப்டியில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஒன்று வச்சுருந்தேன் இன்றைக்கி ஆக்சுவலாக பேங்க்நாட்டில் ஒரு அயன் ஃப்ளைல செல்லிங் தான் மோஸ்ட்லி இருப்பாங்க நான் அயன் ஃப்ளை இப்போ பை பண்ணியிருக்கேன் அதை பற்றி டீடைலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் நடுவில் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி நான் அதை ரிவெஞ்சில் எடுத்திருக்கேன் எதனால் எடுத்த அப்படின்னு டீடெயில்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகிடும் மேபி அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ நிஃப்டி வந்து நான் பட்டர்ஃப்ளை எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ப்ராஃபிட்லாம் இருக்குது ஆக்சுவலாக மார்க்கெட்டு வந்து என்னோட ப்ரேக் ஒன்றே தாண்டி கீழே போயிடுச்சு அப்போ கூட என்னோட பட்டர்ஃப்ளை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தான் அஞ்சு தவிர லாஸ் இல்லை அது காரணம் ப்ரீமியம் ஹியூஜாக இருந்ததுனால ப்ரீமியம் ஹியூஜாக இருந்ததுனால எனக்கு வந்து என்னோட ப்ரேக் விட தாண்டி கூட எனக்கு லாஸே வரல அளவுக்கு ஒரு மேனேஜபளாக இருந்துச்சு ஈஸியாக ஸோ இந்த ட்ரேட் எப்படின்றத நம்ம காட்டலாம் ஓகேங்களா ஆக்சுவலாக நேற்று அந்த பொசிஷன் வச்சுருந்தேன் தெரியும் எல்லாேருக்குமே என்ன பொஷன் வச்சுன்னா பதினேழு ஆறுநூறு புட் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தேன் பதினேழு எட்நூறு கால் ஆப்ஷன் சி புட் ஆப்ஷன் ரெண்டு லாட்டை செல் பண்ணியிருந்தேன் பதினெட்டாயிரம் புட் ஆப்ஷன் ஒரு லாட்ட பை பண்ணியிருந்தேன் ஓகேங்களா இதான் என்னோடய பொசிஷன் நேற்று இருந்துச்சு பட் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் நான் கரெக்ஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி உள்ளே வந்து சேஞ்ச் பண்ணேன் எதுனாலனால் கொஞ்சம் மார்க்கெட்டு ரொம்ப ஒரு லிட்ட எனக்கு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் லாஸ் கொடுத்து விருப்பம் இல்லை அதாவது எயிட் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ப்ராஃபிட் எடுக்க முடியுமா இல்லையா தெரியாது பட் ஆனால் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ப்ராஃபிட் லாஸ் பொறுத்தவரை பாசிபிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த மாதிரி தான் மூவமெண்ட் இருக்குது இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா டக்குனு என்னோடய பிரேக் இவன் கிட்ட இருக்கு மார்க்கெட்டு டக்குனு போச்சுன்னா என்னோடய லாஸ் வந்து ஈஸியாக வந்துடும் ஸோ அந்த ரீசன் கதை ஆனால் பிரேக் இயன் வந்து பதினேழு ஆறுநூத்தி இருபத்தாறு இருக்குது கீழே மேலே வந்து பதினேழு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இருக்குது ஆல்மோஸ்ட் ஓகே ஆன ரேஞ்சு தான் பட் ஆனால் கீழே வந்து ரொம்ப ப்ரேக் ஆகிற மாதிரி இருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா காலையில் ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷன் கட் பண்ணு புட் ஆப்ஷன் வந்து சாரி ஆப்ஷன் கொஞ்சம் நெருக்கணும்னு அதுக்கப்புறம் ஆப்ஷனே கொஞ்சம் நெருக்கிட்டேன் இது காலையில் பண்ணல சாய்ங்கால தான் நான் அப்படின்றத சொல்கிறேன் ஓகேங்களா ஆக்சுவலாக இப்போ நெருக்கி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத இதில் உங்களுக்கு ஓகேங்களா அப்படி உங்களுக்கு தெரியுது ஒரே நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது யா ஓப்பன் ஆகுது ம் ஆக்சுவலாக ஓப்பன் ஆகட்டும் ம் நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த புட் ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பதினேழு ஆறுநூறு புட் ஆப்ஷன் இந்த மணியிலிருந்து அதை கட் பண்ணிட்டேன் ஓகேங்களா பதினேழு ஆறுநூரில் சாரி பதினேழு ஆப்ஷன் புட்டாஷன் பார்த்தீங்களா அதை கட் பண்ணிட்டேன் ஏன்னா ரொம்ப பதினெட்டாயிரம் பதினெட்டு அறுநூறு மார்க்கெட் இருக்குன்னா எவ்வளோ நானூறு பாயிண்ட் இருக்குது சரி ரொம்ப டீப்பில் போகுது தேவையில்லாத சொல்லி கட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கு அகேன்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஒரு ஐம்பது பாயிண்ட் உள்ளே வந்துவிட்டேன் கிட்டே பதினேழு ஓகேங்களா அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் போட்டாச்சுன்னு கட் பண்ணிட்டு ஒரு உள்ளே பதினஞ்சு பதினாறு உள்ளே வந்துட்டேன் இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆயிரத்தி ஆறுநூறுவா மேக்ஸிமம் ப்ராஃபிட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ வச்சு முதல்ல எட்டாயிரத்தி இரநூறுவா இருந்தது ஆறாயிரத்தி ஆறுநூறுவா மாதிரி பரவாயில்ல கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைன்னா லாஸ் வந்து நம்ம முக்கியமாக ப்ராஃபிட் வரது இல்லைன்னு தெரியாது பட் ஆனால் லாஸ் வரக்கூடாது பொறுத்த வரைக்கும் அதை ரொம்ப முக்கியம் அதில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம் லாஸ் பாருங்கள் எட்நூற்றம்பது ரூபா தான் இது லாஸ் ஆனால் இதில் ஆயிரத்தி எழுநூறுவா என்னோடய மேக்ஸிமம் லாஸை அப்படியே கேட்டதால் ஃபிஃப்டி பர்சன்ட் குறைச்சிட்டேன் ஆனால் ப்ராஃபிட் வந்து ஒன்லி என்ன சொல்கிற டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் தான் குறைஞ்சிருக்கு ஸோ அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி பிரேக் இன்னும் கொஞ்சம் நிறைஞ்சிருந்தால் கீழே பாருங்கள் பதினாறு ஆறுநூத்தி அறுபத்தெட்டு இப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆச்சு பதினாறு அறநூற்றி அறுபத்தெட்டு இப்போ இருக்குது இதுக்கு முன்னாடி பதினாறு அறநூற்றி முப்பத்தாறு மே வெறும் முப்பது பாயிண்ட் தான் பிரேக் எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா பிரேக் கொஞ்சம் முப்பது பாயிண்ட் கிட்ட போயிருக்கோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் தேசம் இல்லை முப்பது பாயிண்ட்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஈஸி தான் பொறுத்த வரைக்கும் பட் ஆனால் நம்மளோட லாஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆயிருக்கு ஸோ அதனால தான் இப்போ என்னோட கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது ஓகேங்களா ஸோ நோ இஷ்யூ என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் லாஸ் எட்நூற்றம்பது தான் இதை நான் எக்ஸ்பைரி அணி கூட வச்சு ஹோல்ட் பண்ணலாம் ஏன்னா இதுக்கு மேலே மார்க்கெட் இன்னும் கீழே போச்சுன்னா நான் ஃபுல்லாக ப்ளாக் பண்ணிவிடுவேன் டாப் சைடை வந்து சாரி பாட்டம் சைடை ப்ளாக் பண்ணிட்டேன் அப்படின்னா திருப்பி அதை கீழே பொறுத்தவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் லாஸ் வராது மேலே தான் வந்தாலும் மேலே வந்துச்சுன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு நிமிஷம் கீழே லாக் பண்ணிட்டேன் நோ லாஸு கீழே போனேன் அப்படின்னு சொல்லி லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்று இந்த நோ லாஸாக இருக்கும் எனக்கு நோ லாஸுன்னு இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல பட் ஆனால் இந்த தலந்து எப்படி எனக்கு இந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரதுக்கு மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி என்னோட கொஷின்ஸ் வந்து நான் லாக் பண்ணி வைப்பேன் ஓகேங்களா அது அப்படின்றது மத்திய சவாலாக நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மேனேஜ் பண்ண முடியும் ஆனால் ஸ்டாடில் ஸ்டாங்குள் இல்லை வேறு எந்த ஸ்ட்ராஜஜியில் ஸ்ட்ரைட்டாக பண்ணியிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் பண்ணுறது எனக்கு ரொம்ப டஃப் ஏன்னால் அளவுக்கு குவாலிட்டியில் அதிகமாக இருந்துச்சு அதனால் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் ஃப்ளை இல்லை பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி மூலியமாக வந்து இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்வே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்து மேக்ஸிமம் லாஸ் மேக்ஸிமம் ரிவார்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஸோ நீங்கள் பயன்பா வெயிட் பண்ணலாம் அதை விட்டுட்டு மார்க்கெட் இப்படி போகுது அப்படி போகுதுன்னு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்ததுனா லாஸ் ஆகும் மோஸ்ட்லி ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு பட்டர்ஃப்ளை ஒன்று எடுத்தேன் அந்த பட்டர்ஃப்ளை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினெட்டு லாஸில் இருக்கு பட் ஆனால் அது வந்து மோஸ்ட்லி பட்டர்ஃப்ளை வந்து சாரி அயன்ஃப்ளை ஒன்று எடுத்தேன் ஐன்ஃப்ளை வந்து பேங்க் நிஃப்டி இது மோஸ்ட்லி செல்லிங் தான் இப்போவே எடுப்பேன் ஆனால் அந்த டைம் பையன் பண்ணேன் ஏன்னா வந்து உலட்டையால் கொஞ்சம் அதிகமாக இருக்குது எனக்கு தேவைன்னா மேக்ஸிமம் ஒரு ரெண்டு பசங்க மூணு பசங்க தான் எடுக்க போகிறேன் மேக்ஸிமம் வீக்லி ஃபுல்லாக அந்த பர்சன் ப்ராஃபிட்ட நம்ம மோஸ்ட்லி எடுக்க போகிறதுனா பாசிபிலிட்டிஸ் ரொம்ப டஃப் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ரெண்டுலேருந்து மூணு பர்சன் எடுக்க போகிறோம் ஸோ அதை எப்படி எடுக்கிறதுன்றது பார்க்கலாம்னு ஒரு ஐடியா இருந்துச்சு ஒரு நாலு பர்சண்டாவது மேக்ஸிமம் எடுக்கிறதுக்கு பாஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது பார்க்கலாம் வேறு எதாவது ஐடியா பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்திருக்கேன் அதில் என்ன ரிஸ்க்குன்றது சொல்கிறேன் பாருங்க ஓகேங்களா இதான் பேங்க் நிஃப்டோட பொசிஷன் என்னோடது ஓகேங்களா பேங்க் நிஃப்டோட பட்டர்ஃப்ளை எப்படி ஓப்பன் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது நானூறு ஓகேங்களா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனு பை பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக செல் தான் பண்ணுவாங்க இப்போ நான் பை பண்ணியிருக்கேன் கீழே ஒரு நானூறு பாயிண்ட் தள்ளி முப்பத்தொம்பதாயிரம் புட்டு ஆப்ஷனை பை பண்ணுறக்கேன் மேலே ஒரு நானூறு பண்ணு தள்ளி முப்பத்தொம்பதாயிரத்தி எட்நூறு கால் ஆப்ஷனை பை பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதானு மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஆயிரத்தி ஆறுநூறுபா தான் மேக்ஸிம் லாஸ் எட்டாயிரத்து மூணுரூவா வரைக்கும் இருக்கு ஆனால் அது என்னடா இப்படி எடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க இதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்ன காரணம் தான் சொல்கிறேன் என்னோடய பிரேக் இவனு பாருங்கள் முப்பத்தொம்போதாயிரத்தி அறுபத்தஞ்சி முப்பத்தொம்பதாயிரத்தி ஐம்பதுக்கு கீழே போகணும் மேலே வந்து முப்பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஓகேங்களா மேலே எழுநூற்றி கீழே வந்து முப்பத்தொம்பதாயிரத்தி ஐம்பது மார்க்கெட்டில் இப்போ நான் காமிச்சிட பாருங்க மார்க்கெட் எவ்வளோ இருக்குது முப்பத்தொம்பாயிரத்தி நூற்றி பதினஞ்சில் இருக்குது ஸோ வெறும் நூறு பாயிண்ட் பேங்க் நிஃப்டி டவுன் ஆனால் போதும் எனக்கு வந்து ப்ராஃபிட் கம்பல்சரி இருக்குது எத்தனை பர்சன்ட்டு ஃபோர் பர்சன்ட் ப்ராஃபிட் எனக்கு கம்பல்சரி இருக்குது வெறும் நூறு பாயிண்ட் பேங்க் நிஃப்டி கம்மியாக க்ளோஸ் ஆனால் கூட போதும் ஓகேங்களா என்னோட சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த பர்ட்டிகுலர் இடத்துல வந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து லாஸ் வரும் பட் ஆனால் அந்த பர்டிகுலர் இடத்துக்கான வார்த்தைக்குள்ளே பாசிபிலிட்டிஸ் இல்லை இது வந்து நான் உங்களுக்கு வந்தால் கூட அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது எனக்கு தெரியும் ஆக்சுவலாக இது வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது எப்படி வந்து வரும் எப்படி வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றது நாளைக்கு ஒரு டீட்டெயில் வீடியோ போடுறேன் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத ஏன்னா அது ஒரு அதுவே ஒரு விஷ்வர்கிட்ட ஆகும் இதில் நம்ம குழப்பிக்க தரவலை அதை நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது நீங்கள் பாருங்கள் நாளைக்கு எப்படி பட்டர்ஃப்ளை அட்ஜஸ்மெண்ட் பண்ணலாம் இல்லாட்டி ஐன்ஃப்ளை எப்படி அட்ஜஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத க்ளியராக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இதில் வந்து ஒரு நூற்றி பதினெட்டு ரூபா லாஸ்ட்டில் இருக்குது ஸோ நோ இஷ்யூ இது வந்து மார்க்கெட் நாளைக்கு டவுனில் போச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை நான் பெருசாக உபயோக பண்ண மாட்டேன் அது அப்படியே விட்டுருவேன் மேலே வந்தாலும் அப்படியே தான் வேடிக்கை பார்ப்பேன் ஏன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எங்கே வந்தாலும் அதை நான் ஈஸியாக க்ளோஸ் பண்ணுறதுனால பாசிபெடிஸ் அதிகமாக இருக்குது அதுக்கு மாதிரி என்னோடய பொசிஷன் நான் மேனேஜ் பண்ணி எடுப்பேன் அது எப்படின்றது நான் உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்குறேன் நம்மளை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம எப்படியும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் சாரி மறந்துவிட்டேன் இந்தியா விக்ஸ் காலையில் இந்தியா விக்ஸ் வந்தீங்கன்னா பயங்கர ஷூட் அப் எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் பயந்துட்டு பேனிக்காய் ஏன்னா கிட்டத்தட்ட டென் பர்சன்ட் கிட்ட இந்தியா ஷூட் அப் ஆயிடுச்சு ஓகேங்களா பார்த்திங்கன்னா தெரியும் ஆனால் இப்போ எஃப்ல த்ரீ பர்சன்ட் கிட்டே க்ளோஸ்லாம் முடிஞ்சிருக்கு காலையில் பாருங்கள் ஆக்சுவலாக பத்தொன்பது புள்ளி நாலு பத்தொம்பது புள்ளி அஞ்சு ஆக்சுவலாக இருபது கிராஸ் பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு பய இருந்துச்சு ஏன்னா மார்க்கெட் டமால் விழுந்துச்சா சடனாக சடன் விழுந்தோட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆகிடுச்சு விக்ஸும் ஏறுது மார்க்கெட்டை விழுகுது இந்த மாதிரி பேனிக்கில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பெருசாக மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ எனக்கு இருந்துச்சு சரி நம்மளோட லாங் டேம் இதெல்லாம் வந்து ஹோல்ட் பண்ணலாமா இல்லை க்ளோஸ் பண்ணலாமா சொல்லி பார்த்தேன் வேணாம் இருக்கட்டும் மேபி என்னோட போர்ட்ஃபோலியோல வந்து பெருசாக இந்த எஃபெக்ட்டுமே ஆகலை ஸோ அதனால் தான் நான் அதை ஹோல்ட் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா பெருசாக அஃபெக்ட் ஆகலை இந்த ஒரு இதுமே மார்க்கெட் டவுன் ஆகி கூட ஸோ அதனால தான் வந்து நான் என்னோட போர்ட்ஃபோலியோ அப்படியே ஸ்டேண்ட் பண்ணிருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு ஸ்டாக் நான் பை பண்ணலாம்னு இருந்தேன் பட் ஆனால் அது கம்மியான ப்ரைஸுக்கு வரல நான் நினச்ச பிரைஸ்க்கு வந்து அதையும் நான் பை பண்ணலாம்னு நினைச்சேன் பை பண்ணலாம் நினச்சேன் பை பண்ணல ஓகேங்களா விக்ஸ் இன்றைக்கி சமையல் ப்ளே பண்ணிச்சு அதனால் தான் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரீமியம் இதெல்லாம் ப்ரீமியம் ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆயிருக்கு பயங்கரமான வாஷ் அவுட் இன்னைக்கு ப்ரீமியம் ப்ரீமியமில் உங்களுக்கு அம்சாக தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேடர் என்னன்னு பார்த்தலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சாரி ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து இன்ட்ராடே பண்ணேன் ஒரு ஆறுநூற்றி ஐம்பது ரூபா கிட்ட ப்ராஃபிட் பண்ணு இன்ட்ராடே க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என்னோடய இன்ட்ராடே ப்ளஸ் பொசிஷன் இது இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்டர்ஃப்ளையும் அன்ட் ஃப்ளை இதோட சேர்த்து டோட்டலாக ஒன் பாயிண்ட் ஒன் கே இருக்கு எம்டிஎம் பட் ஆனால் இன்ட்ராடே அறுநூத்தி ஐம்பது ரூபா க்ளோஸ் பண்ணிவிட்டேன் ஸோ அது கம்பல்சரி ப்ராஃபிட் தான் நமக்கு க்ளோஸ் பண்ணதுனால அவர் ஆறுநூறுவா கிட்ட ப்ராஃபிட் தான் எண்பது ரூபா சார்ஜஸ் போயிடும் ப்ரோக்கரேஜ் கிடையாது ஃப்ரீ நமக்கு ஸோ அதனால பிரச்சனை இல்லை மீதி இருக்கிறது வந்து ஒரு நானூறுரூவா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதோட எம்டிஎம் ஐன்ஃப்ளை அண்ட் பட்டர்ஃப்ளைட ஓவராள் எம்டிஎம் இருக்குது அது எப்படின்றத நம்ம கண்டியூஸாக அதை அப்படியே பார்க்கலாம் கண்டினியூ பண்ணி ஓகேங்களா இப்போ நம்ம ட்ரேட் ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்பது இருபதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மார்க்கெட் எங்கே முடிஞ்சுன்னு சொல்லி பார்க்கலாம் வெயிட் பண்ணேன் ஸோ ரொம்ப முப்பத்தோராயிரத்தி ஏ சி சாரி முப்பத்தோராயிரத்தி சி என்னது அது ஆ பதினேழாயிரத்தி இரநூறு சாரிங்க நிஃப்டி இது பதினேழாயிரத்தி இரநூறு புட் ஆப்ஷனும் பதினெட்டாயிரம் கால ஆப்ஷன் முதல்ல செல்லிங் எடுத்தேன் அதாவது ஸ்டார்டில் மறுதான் எடுத்தேன் ஏன்னா புட் ஆப்ஷன் பாருங்கள் நாற்பத்தி நாலு ரூபா கால ஆப்ஷன் எழுபத்தெட்டு ரூபாய் ஏன் இவ்வளோ தூரம் டிஃப்ரென்ஸில் எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் ரொம்ப வேகமாக ஏறி இருந்துச்சு அதிகமான ப்ரீமியம் இருந்துச்சு வேகமாக இருந்துச்சு ஆனால் கால ஆப்ஷன் ப்ரீமியம் இல்லை காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஹியூஜாக ஆனால் விக்ஸ் காரணமாக வந்தனால புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வேகமாக ஏறிச்சு கால் ஆப்ஷன் பீமியம் கரை வேலை அதுவும் அதிகமாக தான் இருந்துச்சு ஸோ மைபி மார்க்கெட் இருக்க ரிட்டன் ஆனால் கூட எனக்கு இந்த ப்ரீமியம் வந்து பெருசாக எஃபெக்ட் ஆகாது தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கால ஆப்ஷன் எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு எடுத்தேன் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு எடுத்தேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து புட் ஆப்ஷன் வந்து முப்பத்தி ரெண்டு முப்பது பதினேழு இரநூறு ஆப்ஷன் கட் பண்ணிட்டு வெளியே வட்டேன் ஏன்னா மார்க்கெட் இப்படி வந்தது இப்படி வந்த மார்க்கெட்டு இப்படியே திரும்பிச்சு டக்குன்னு அடுத்த ஒரு பத்து நிமிஷம்லே ஓகேங்களா என்ன பண்ணுறது உடனே ரிட்டர்ன் ஆகுது ரிட்டன் ஆகிட்டேன்னு வேலைக்கு ஏதாவது சொல்லிட்டு பதினேழு இரநூறு கட் பண்ணிட்டேன் பதினேழு இரநூறு கட் பண்ணிட்டு கொஞ்சம் நூறு பாயிண்ட்டு உள்ளே வந்துட்டு பதினேழு முந்நூறுக்கு ஸோ ஐம்பத்தாறு ரூபாயில் அப்பதற்கு கால் ஆப்ஷன் இந்த ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு ரூபா இருந்தது எண்பத்தெட்டு ரூபா மாறிடுச்சு ஓகேங்களா இது எண்பத்தெட்டு ரூபா ஆனால் இது வந்து வெறும் ஆறு ரூபா தான் கம்மியாகிச்சு புட் ஆப்ஷன் ஆறுபா ஆறு பாயிண்ட் தான் கம்மியாகிச்சு கால் ஆப்ஷன் கிட்டத்தட்ட பத்து பாயிண்ட்டுக்கு மேலே ஏறிடுச்சு ஸோ இது மாதிரி போச்சுன்னா கால் ஆப்ஷன் ரொம்ப வேகமாக ஏறிடும் நம்ம கிளாஸ் வரது பாசிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷனை கொஞ்சம் கிட்ட கிட்டேன் இதை கட் பண்ணி விட்டு இதை உள்ள வந்துட்டேன் ஓகேங்களா சரி திருப்பியும் இந்த இப்போ மார்ஜின் பெனிஃபிட் வேணுன்றதுக்காக இந்த ரெண்டுத்தையும் பை பண்ணிக்கிட்டேன் இதையும் இதையும் பை பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருப்பி கால் ஆப்ஷன் இன்னொரு லாட்டு ஒம்பது இருபது அஞ்சுக்கே இன்னொரு லாட்டை செல் பண்ணேன் புட்ட ஆப்ஷனும் நான் ஆல்ரெடி செல் க்ளோஸ் பண்ணல திருப்பியும் அதே பதினேழு இரநூறுவா ஓப்பன் பண்ணேன் ஏன்னா கீழே போச்சுன்னா இன்னும் ப்ரீமியம் வேகமாக ஏறும் பதினேழு முன்னூறு இருந்துச்சுன்னா இரநூறுவா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக ஏறும் அதனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தேவைன்னு சொல்லிட்டு பதினேழு இரநூறுவா எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா திருப்பியும் இன்னொரு லாட்டு அகைன் இன்னொரு லாட்டை எடுத்தேன் ஏன்னா மார்ஜின் இருந்துச்சு ப்ரீமியம் அதிகமாக இருந்துச்சு ஸோ அந்த ரீசன்காக தான் இதையும் எடுத்தேன் கால ஆப்ஷன் எடுத்து திருப்பியும் கால ஆப்ஷன் அகெயின்ஸ்ட்டாக ஒரு பை பண்ணிக்கிட்டேன் திருப்பியும் கால ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தால் ஆப்ஷன் செல் பண்ணேன் ஏன்னா கால ஆப்ஷனில் மூணு செட்டு மூணு செல் பண்ணுறது புட் ஆப்ஷனில் ரெண்டு செட் தான் செல் பண்ணிருக்கேன் மூணாவது செட் செல் பண்ணலாம் பார்த்தா மார்ஜின் ஷார்டேஜ்னு சொல்லி வந்துச்சு ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஆங்ஃப்ளை ஒன்று ஓடின்னு இருக்குது அது இல்லாமல் இப்போ ப்ரீமியம் அதிகமானதுனால மார்ஜின் வந்து மார்க்கெட்டும் பயங்கரமாக உலகையில் இருந்ததுனால மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் இன்க்ரீஸ் பண்ணோடனே எனக்கு என்னோட வேறு ஒரு கொஷன் எடுக்கவே முடியல எடுக்க முடியாதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவதுனா கால ஆப்ஷன்லாம் கட் பண்ணிட்டு வெளியே வந்தேன் டக்கு டக்குன்னு தான் பாருங்க இது ரெண்டு லாட்டு இது ஒரு லாட்டு மூணு லாட்டு முடிச்சு வச்சா கால ஆப்ஷன் முடிச்சா புட் ஆப்ஷன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு லாட்டு இந்த ரெண்டுத்தையும் கட் பண்ணிட்டு வெளியே வட்டேன் ஓகேங்களா திருப்பி இது வந்து மார்ஜின் அகேன்ஸ்டாக பெனிஃபிட் பண்ணதில் இது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மார்ஜின் பெனிஃபிட்ட்காக பண்ணது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வெளிய வட்டேன் அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியில் வந்து வேறு ஒரு பட்டர்ஃப்ளை எடுக்கலாம்னு சொல்லிட்டு இது இதெல்லாம் எடுத்தேன் பட் ஆனால் பேங்க் நிஃப்டியில் நான் எடுத்தது ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னா வந்து மேலே இங்கேயும் மார்க்கெட் போச்சு இது ஜஸ்ட்டு எக்ஸ்பெயின் பண்ண தெரில எப்படின்னு நானே ஒரு மாதிரி பண்ண மாற்றி மாற்றி ஸோ அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால ஒரு யூஸும் கிடையாது அந்தளவுக்கு அதனால் ஜஸ்ட் நான் பண்ணுறேன் என்ன மேபி அனலைஸ் பண்ணி பார்க்குறவங்க இதில் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்றது மேபி உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம் இது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கூட ஸோ அதனால் அதை லீவ் இட் பண்ணுறேங்க ஏன்னா அளவுக்கு வந்து கொஞ்சம் மார்க்கெட் பேங்க் நிஃப்டி ரொம்ப வேகமாக ரிட்டன் ஆச்சு அதனால் வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எல்லாத்தையும் டோட்டலாக மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு ஓகேங்களா ஸோ அதனால் அதை விட்டுருவாங்கட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது லாஸ்ட்டாக அந்த பட்டர்ஃப்ளை சொன்ன பார்த்திங்களா நான் இதில் எடுத்துருக்கேன் ஃப்ளை எடுத்துருக்கேன்னு இதில் நிஃப்டியில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணல நிஃப்டியில் இருந்தால் அட்ஜஸ்மெண்ட்டு நான் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் கட் பண்ணிட்டு வெளியே வரலாம் இதே அப்படின்னா பாருங்க மார்க்கெட் முடியும் போது கரெக்டாக கட் பண்ணிட்டு மார்க்கெட் முடியும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து இது ஆக்சுவலாக மூணு பத்துக்கே பண்ணிட்டேன் இது மூணு இருபத்தொம்பதுக்கு பண்ணேன் புட் ஆப்ஷனு ஏன்னா வந்து ரெண்டுத்தையும் கொஞ்சம் க்ளோஸாக கொண்டு வந்துட்டேன் லாங்கில் இருந்து அப்படின்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஓகேங்களா இதுதான் இன்றைக்கி ஆக்சுவலாக எடுத்த ட்ரேட் இதுதான் ட்ரெய்ஸ் டோட்டல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா தெரியும் தெரிஞ்சுங்களா ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சிருக்கிறது இந்த இது நிஃப்டியோட பட்டர்ஃப்ளை ஒன்று சார் நிஃப்டியோட பட்டர்ஃப்ளை இது அதுக்கப்புறம் இது பேங்க் நிஃப்டியோட அயன்ஃப்ளை ஓகேங்களா நாலு வச்சுருக்கேண்ணா நாலு கொஷின்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஹோல் இருக்குது ஸோ இதோட ரிசல்ட் என்ன ஏது எப்படி மூவ் ஆகும் ஃபர்தரா அப்படின்றத நம்ம எப்படி அக்ஸ்பிளைன் பண்ணலான்றது நம்ம இதுக்கப்புறம் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் டோட்டலாக நான் இட் பண்ணது வேறு எதுவும் பண்ணல ஓகே க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு என்ன நினச்சின்னு ஆக்சுவலாக இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் அது இப்பயே சொல்லிடுறேன் ஏன்னா அது மிஸ் ஆகிடுவீங்க நீங்கள் எப்போவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அட் மூணாவது செக் பேசுறேன் அதாவது பார்த்தீங்கன்னா இது அட்த மணி அப்படின்னா இதில் இருந்து மூணாவது ஸ்டேக் ப்ரைஸை இங்கே பார்ப்போம் இங்கேருந்து மூணாவது ஸ்டேக் ப்ளேஸை பார்ப்போம் நம்ம கால்லேஷனுக்கு ஓகேங்களா இதில் பாருங்கள் நூற்றி முப்பத்தி மூணு பாயிண்ட் இறங்கியிருக்கு ஆனால் இதில் வெறும் அஞ்சு பாயிண்ட் தான் ஏறு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் வெறும் அஞ்சு அஞ்சு பாயிண்ட் தான் ஏர் இருக்குது அப்போ நூற்றி நூ நூற்றி இருபத்தெட்டு பாயிண்ட் டைம் வேல்யூ டிரக்ஷன் இருக்குது ஆக்சுவலாக வந்து டைம் டிகே வந்து ஒரு நாற்பதுலேருந்து முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது தான் மோஸ்ட்லி டிகே ஆகும் இன்றைக்கி வந்து உலர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதுவும் கால்சை வந்து ரொம்ப ப்ரீமியம் வந்து இது பண்ண சொல்கிறதுனால கால கால் சைரோட ப்ரீமியம் வந்து பயங்கரமாக ஃபால் ஆகி ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் ஃபாலு ப்ரீமியம் இது வரைக்கும் நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபாலு நான் ஆக்சுவலாக எழுபது பாயிண்ட் எண்பது பாயிண்ட் பெர்சென்டில் பார்த்துருக்கேன் பட் ஆனால் நூற்றி இருபது பாயிண்ட் மட்டும் கால ஆப்ஷனில் ஃபாலோ ஆகி இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் நான் மோஸ்ட்லி பார்த்து இல்லை ஏன்னா புட் ஆப்ஷன் அந்த அளவுக்கு ஏறு இருக்கணும் ஆனால் புட் ஆப்ஷன் ஏறவே இல்லை காரணம் விக்ஸ் பத்து அந்த விக்ஸ் மைனஸ் ரெண்டு பர்சன்டில் வந்துச்சு ஸோ அதனால் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் எல்லாம் காரணம் போச்சு ஏன்னா புட் ஆப்ஷன் சைடு மார்க்கெட் போகாதுன்ற தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு ஸோ அதனால் ப்ரீமியம் வந்து மேலே அதிகமாக ஏற்றி வைக்க முடியல அவங்களால கம்மியாக தான் விற்க முடியும் அப்படின்றனால கம்மியாகிட்டே வந்துச்சு கண்டினியூஸாக கம்மி ஆச்சு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆப்ஷன் ஆப்ஷனோட புட்டாப்ஷோட ப்ரீமியம்லாம் இங்கே பாருங்களேன் என்ன இருக்குன்னு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு நாற்பது பர்சன்ட் ஆக்சுவலாக நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு நூறு பாயிண்ட் எண்பது பாயிண்ட்டு கீழே விழுந்தாவே இதோட ப்ரீமியம் எல்லாம் மினிமம் ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கும் ஆக்சுவலாக எல்லா ப்ரீமியும் ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் ஏர் இருக்கும் ஆனால் நிஃப்டி இன்றைக்கி நூற்றி எண்பத்தஞ்சு பாயிண்ட் டவுனில் முடிஞ்சிருக்கு அப்பி கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் பாருங்கள் முப்பத்தஞ்சு பர்சன்ட் முப்பத்தொரு பர்சன்ட் முப்பத்தொன்று முப்பத்தேழு சாரி சரியாக தரல முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொன்று முப்பத்தஞ்சு முப்பது இருபது பர்சன்டே இவ்வளோதான் ஏர் இருக்கு ஏன்னா விக்ஸ் வந்து பயங்கரமாக வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு விக்ஸ் பற்றி கண்டிப்பாக ஹேண்டலைஸ் பண்ணி தெரியணும் விக்ஸ் ஹேண்டில் பண்ண தரணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப் ஆகும் ஆப்ஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டஃப் ஆகிடும் ஓகேங்களா அதனால் விக்ஸ் பற்றி முதல்ல தெரிஞ்சுவாங்க விக்ஸ் கரைஞ்சனால தான் இப்போ இது மூவ்மெண்ட்டே ஆகலை பேங்க் நிஃப்டி இதோட ரொம்ப மோசம் நிஃப்டியாக பரவாயில்ல ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்க பேங்க் நிஃப்டி நானூறு பாயிண்ட்டு கீழே வந்துருக்கு ஆனால் ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து நானூறு பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த இருந்தால் வந்திருக்கு ஓகேங்களா இதில் இருந்தால் வந்து இதில் தான் அடுத்த மணி நேற்று இருக்கும் இதில் இருந்தால் கீழே விழுந்திருக்கு இதோட ஆட்டோ இந்த மணிலே பாருங்கள் இங்கே இந்த மணிலே வந்து நானூறு பாயிண்ட் கீழே விழுந்தோம் எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் இங்கே வரும் பதினெட்டு பர்சன்ட் ஃபுல்லாகவே ரேட்டு தான் இந்த பக்கம் ஏறவே இல்லை மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வந்து கூட புட் ஆப்ஷன் ஏறவே இல்லை கால் ஆப்ஷன் வந்து பாருங்கள் எவ்வளோ பர்சன்ட் கிட்டத்தட்ட பயங்கரமாக விழுந்துச்சு கால் ஆப்ஷன் முப்பத்தேழு பர்சன்ட்டு கா ப்ரீமியம் பாருங்கள் ரெண்டுக்கு கால்குலேட் பண்ணி பாருங்கள் ப்ரீமியம் மூணாவது காலத்தில் பார்ப்போம்மா இது வந்து பாருங்கள் ப்ரீமியம் எவ்வளோ இருக்கு இரநூத்தி முப்பத்தேழு பாயிண்ட் இது ஒரு ஐம்பது பாயிண்ட் ஸோ

ரொம்ப ரொம்ப டஃப்பான மார்க்கெட்டுங்க ஆனால் இன்னைக்கு ஆக்சுவலாக இப்போயே வந்து பார்த்திங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரீயம் ஓரளவுக்கு அளவுக்கு ஹையாக தான் இருக்குது எப்படி சொல்கிறேன்னா கால ஆப்ஷன் வாங்க ஐந்நூற்றி இருபத்தி மூணு புட் ஆப்ஷனு இரநூத்தி எழுபத்தஞ்சு சரிங்களா ரெண்டுத்தையும் கால்க்கு கூட்டங்க ஏழ்நூறு எட்நூறு கிட்ட இருக்குது ஓகேங்களா ஆக்சுவலாக எட்நூறு கிட்டே ப்ரீமியம்ன்றது எண்பத்தி ஒம்பதைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி ஐம்பதுலேருந்து டூ ஏழ்நூற்றி இருபது இதான் வந்து ஓரளவுக்கு டீசண்டான ப்ரீமியம் ஸ்ட்ராடில் இருக்க ப்ரீமியம் ஓகேங்களா நார்மல் வந்து பெருசாக போகாது இப்போ எட்நூத்தம்பது எட்நூறு பாயிண்ட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து திங்கிழமை ஒரு சின்ன உலட்டைல் காட்டுன்றதும் இண்டிகேட் பண்ணது மோஸ்ட்லி மார்க்கெட் ஓகேங்களா எட்நூறு பாயிண்ட் இருக்குன்னா எட்நூறு பாயிண்ட் மேலேயே கீழே பொறுத்தவரை பாசிபிலிட்டி இருந்தால் அஷியல் மார்க்கெட்டோட ஸ்பீச் இருக்கும் பட் ஆனால் மார்க்கெட் வந்து உலர்டில் கண்டிப்பாக ஆகும் இந்த மாதிரி ப்ரீமியம் இருந்துச்சுன்னா எவ்வளோ ஹயராக ஓகேங்களா அதே மாதிரி நிஃப்டிலேயும் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் நிஃப்டிலேயும் பார்த்திங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பிரீமியம் வந்து நூற்றி எண்பது ஒரு தொண்ணூறு இரநூத்தி எழுபது பாயிண்ட் இருக்குங்க ப்ரீமியம் இதெல்லாம் நான் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்துங்க இரநூத்தி எழுபது பாயிண்ட் ப்ரீமியம் இருக்குது ரெண்டு இதை கூட்டினா கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறுலேருந்து இரநூறு இரநூத்தி பத்து கூட இருக்கும் சில சமயம் சில சமயம் இருக்கும் பட் ஆனால் மோஸ்ட்லி இருக்காது நூற்றி எண்பது நூற்றி தான் இருக்கும் இரநூத்தி பத்து கூட ஒரு நூற்றி ஒன்றுலேருந்து இரநூத்தி பத்து இருக்கும் ஆனால் இப்போ இரநூத்தி எண்பது பாயிண்ட் இருக்குது ப்ரீமியம் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபது பாயிண்ட் இருக்குது ஸோ இது இண்டிகேஷன் பண்ணுறது ஒரு ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இண்டிகேஷன் பண்ணுறது மார்க்கெட்டு ஸோ இந்த ப்ரீமியம் வச்சு நம்ம வந்து ஒரு ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிடலாம் மார்க்கெட் வந்து உரட்டில் ஆக இல்லையா ஏன்னா ப்ரீமியம் அதிகமாக இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி மூவ்மெண்ட் ஆர்டன்னால் பாசிபிட்டிஸ் கம்மியாக இருக்கும் ப்ரீமிம் அதிகமாக இருக்கும்னா கண்டிப்பாக மூவமெண்ட் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணணும் ஓகேங்களா இந்த மாதிரி டைமில் பட்டர்ஃப்ளையோ ஆயின் ஃப்ளையோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணிணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேனிக்காக மாட்டீங்க மார்க்கெட்டில் அப்படியே ஃப்ரீயாக இருக்கலாம் ஏன்னா மேக்ஸிமம் லாஸ்ட் மேக்ஸிமம் ரிவார்ட் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் நீங்கள் ஹோல்ட் பண்ணி பொறுமையாக வெயிட் பண்ணலாம் சிங்கிள் சைடோ இல்லாடி வெறும் ஸ்டாடல் ஸ்ட்ராங்குள் நேக்கடாக எடுத்தீங்க பொசிஷன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜாக மாட்டிக்கு போகிறீங்க அதனால் அதே சமயத்தில் பைக்கிங்கில் ரொம்ப கண்டிப்பாக போகாதீங்க ஏன்னா வந்து மார்க்கெட் ப்ரீமியம் எல்லாம் ரொம்ப ஹையராக இருக்குது பைங்கில் போய் மாட்டின்னிங்கன்னா ப்ரீமியம் பயங்கரமாக கரைஞ்சிரும் லாக் பண்ணி லாக் ஃபுல்லாக லாஸ் பண்ணி விட்டுறோம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுமாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ